ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் சினிமா பற்றின அப்டேட் கொடுக்க போகிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மாஸ்டர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தளபதி விஜய், மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி, மாளவிகா மோகன் நடித்திருக்கும் படம் மாஸ்டர். இந்த படத்துக்கு அனிருத் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தோட வாத்தி கம்மிங், குட்டி ஸ்டோரி போன்ற பாடல்கள்லாம் யூடியூப்பில் கிட்டத்தட்ட 50 மில்லியன் வியூஸ் வரை போய் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. மாஸ்டர் படத்தோட எல்லா வேலைகளுமே முடிஞ்சிருச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு, எடிட்டிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சு படத்தை சென்சார் போர்டுக்கு அனுப்ப போகிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தை வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதா படக்குழு திட்டமிட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், விஜய் சார் இந்த படத்தில் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக நடிச்சிருக்காரு. இவங்களுக்கு ஜோடியாக மாளவிகா மோகன் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, சஞ்சு, சாந்தனு, அர்ஜுன் தாஸ் போன்ற சினிமா பட்டாளங்களையும் நடிச்சிருக்காங்க. மாஸ்டர் படம் இதுவரை வந்த விஜய் சார் படங்களை விட இதில் வேறு மாதிரின ஒரு விஜய் சாரை பார்ப்பீங்கன்னு இந்த படத்தோட ஆடியன்ஸ் ஃபங்க்ஷனில் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தார். ஸோ விஜய் சாரை வச்சு ஒரு யூனிக்கான ஒரு ஆக்ஷன் என்டர்டெயினர் படத்தை தான் இவர் எடுத்து வச்சிருக்காரு, நல்லாவே தெரியுது. இப்போது இந்த படத்தோட ஒரு அப்டேட் ஒன்று சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்கு. அது என்னென்னா, விஜய் சார் பிறந்தநாளைக்கு மாஸ்டர் படத்தோட ட்ரெய்லர் விட போகிறதா ஒரு நியூஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. இப்போ அதை பற்றி பார்க்கலாம். எப்போவுமே விஜய் சார் பர்த்டேக்கு விஜய் சார் படத்தோட அப்டேட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த வாட்டி மாஸ்டர் படத்தோட ட்ரெய்லர் விட போகிறதா ஒரு சில பேர் ட்விட்டர் போன்ற சமூக வலைத்தள பக்கத்தில் ஒரு பொய்யான தகவலை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் விஜய் மக்கள் இயக்க தலைவர் நம்ம புஷியானது இருக்காரில் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தார். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் சாரே சொல்லிட்டாராம், இந்த வாட்டி எந்த ஒரு செலிப்ரேஷனும் பண்ணக்கூடாது, எந்த ஒரு நலத்திட்ட உதவியும் பண்ணக்கூடாது, கொரோனா வைரஸ் பிரச்சனைனால எல்லாரும் சேஃபாக இருங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மாஸ்டர் படத்தோட ட்ரெய்லர் வந்து விடமாட்டாங்கன்னு சுயராக நம்பலாம். அது மட்டும் இல்லைங்க, மாஸ்டர் படத்தையே தீபாவளி ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க. இதுக்கடையில் ரொம்ப நாள் இருக்கிறதுனால மாஸ்டர் ட்ரெய்லர் விட்டாங்கன்னா மாஸ்டர் படத்தோட ஸ்டோரியை கெஸ் பண்ணிடுவாங்கன்னு படக்குழு மோஸ்ட்லி ட்ரெய்லர் விட மாட்டாங்க. ட்ரெய்லர் தான் விடலை, மோஷன் போஸ்டராக விடுவாங்களான்னு சில பேர் கேட்குறாங்க. அவங்க கேட்குறதுலையும் நியாயம் இருக்குது. ஏன்னா விஜய் சாரோட ஒவ்வொரு பிறந்தநாளைக்கும் அவர் படத்தோட அப்டேட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த வாட்டி மாஸ்டர் ட்ரெய்லர் விடலைன்னா மோஷன் போஸ்டர் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அனிருத் வந்து ரீசெண்டாக மாஸ்டர் படம் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விஜய் சார் பிறந்தநாளைக்கு மாஸ்டர் டீம் கிட்டேருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்டோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.